வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி டேட் 27 ஆஃப் சன்ரைஸ் சேலஞ்ச். சூரியன் அழகாக உதிச்சிட்ருக்கு, பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய பறவைகள் பறந்துட்டுருக்கு, இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது. இன்னையோட கதைக்குள்ளே போகலாம். நாலு திருடர்கள் இருக்காங்க ஒரு ஊரில். அவங்க பேர் வந்து மைக்கேல் மதன காமராஜன். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஊருக்கெலாம் போகிறாங்க, திருடுறாங்க. இந்த காசை கொண்டு வந்து அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கையை நடத்திட்டு வராங்க. இப்போ ஒரு நாள் என்ன தோணுது இவங்களுக்கு அப்படின்னா, நமக்கு வந்து தேவையான அளவுக்கு காசு இருக்குது, இந்த இடத்துலேருந்து ரொம்ப தூரம் தள்ளி போகலாம். ரொம்ப தூரம் தள்ளி போய் வேறு ஒரு ஊரில் இந்த காசை பிரிச்சுட்டு ஆளாளுக்கு ஒரு தொழில் ஆரம்பித்து பொழைச்சிக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு தோணுது. சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்னொரு ஊருக்கு கிளம்பி நடைப்பயணமாக போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஊர் ரொம்ப தொலைவில் இருக்குது, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ என்ன தோணுது அப்படின்னா, நடுவில் ஒரு கிராமம் இருக்குது, அந்த கிராமத்தில் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் தங்கிட்டு திரும்ப போகலாம் அப்படின்னு அவங்களுக்கு தோணுது. சரின்னு என்ன பண்ணுறாங்க, அந்த கிராமத்தில் போய் தங்குறாங்க. தங்கலாம் அப்படின்னு அந்த கிராமத்தில் போகும்போது என்ன தெரியுது அப்படின்னா, அங்கே ஒரு பாட்டி இருக்காங்க, அவங்க ரொம்ப நேர்மையானவங்க அப்படின்னு தெரியுது. ஸோ அவங்க வீட்டுக்கு போகிறாங்க, இந்த மொத்த கதையும் சொல்கிறாங்க, அவங்க திருடினது அதுக்கப்புறம் திருந்திடலான்னு நினைக்கிறது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இந்த பாட்டிக்கும் வந்து வேறு யாரும் கிடையாது. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க. இந்த மாதிரி பாட்டிகிட்ட வந்து இந்த பொற்காசுகள் இருக்கிற ஒரு பெரிய பானையை வந்து ஒப்படைச்சிட்டு, நாங்கள் நாலு பேரும் திரும்ப வந்து கேட்டால் இந்த பானையை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு நாலு பேரும் வந்து பாட்டி வீட்லேயே தங்குறாங்க. பாட்டி வந்து அவங்களுக்கு தேவையானது சமையல்லாம் வந்து அழகாக பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. அதுக்கு உண்டான பொற்காசுகள் வந்து பாட்டிக்கு கொடுத்துட்றாங்க. இப்படி போயிட்டுருக்கு, நாட்கள் போயிட்டுருக்கு. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த நாலு பேரும் அந்த பாட்டி வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் இருக்கிற கிணத்தடியில் உட்காந்து கதை பேசிகிட்ருக்குறாங்க. அப்போ அங்கே ஒரு மோர் விற்கிற வியாபாரி என்ன பண்ணுறான் அப்படின்னா, மோர் விற்றுட்டு வர்றான். அப்போ அந்த நாலு திருடர்கள் மைக்கேல் மதன காமராஜனுக்கு வந்து அந்த மோர் குடிக்கணும்னு ஆசை வந்துடுது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேல் தான் வந்து அந்த கொள்ளை கூட்ட தலைவன். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, மதன்கிட்ட வந்து சொல்கிறான், நீ போய் அந்த மோரை வந்து மோர் குடிக்கணும், அதுக்கு வந்து பானை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்றான். மதன் போகிறான், போய் பாட்டிகிட்ட வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, பானையை வந்து கேட்குறாரு அப்படின்னு சொல்லி, பொற்காசுகள் இருக்கிற பானை, அந்த மொத்த கொள்ளையடிச்சிருக்க சொத்து இருக்கு இல்லையா, அந்த பானையை வந்து கேட்குறாங்கன்னு கையை காமிச்சு கேட்கணும். உடனே பாட்டி வந்து நாலு பேர் வந்து அதானே கொடுக்க சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனே இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, அங்கேருந்தே வந்து இந்த தூரத்தில் உட்காந்துருக்கிற மிச்சம் மூணு பேர்கிட்ட வந்து பானையை வாங்கிட்டு வந்துடலாம்ல அப்படின்னு சொல்லி, பானையை கொடுத்துடலாம்ல அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னோன்னே, இவங்களும் இங்கேருந்து பானையை கொடுத்துடுங்க பாட்டி அப்படின்னு மோர் பானையை கேட்குறாங்க அப்படின்னு நினச்சிட்டு சொல்லிடுறாங்க. இப்போது பாட்டி வந்து அந்த பானையை எடுத்து கொடுத்துட்றாங்க, இவன் ஓடிடுறான். ஓகே, இப்போ மோர் பானை வாங்க போனவன் ரொம்ப நேரமாக ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு மைக்கேல் காமராஜன் மூணு பேரும், மதன் வந்து தூக்கிட்டு ஓடிட்டான், மைக்கேல் காமராஜன் மூணு பேரும் வந்து போய் பாட்டிகிட்ட பார்க்கும்போது தான் புரியுது என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரியுது. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் நாலு பேர் வந்தால் தானே கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம், நீங்கள் வந்து அவன் வந்து கேட்ட உடனே எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாட்டி சொல்கிறாங்க, நீங்கள் அங்கேருந்து சொன்னீங்க இல்லையா, நீங்கள் கொடுத்துடலான்னு சொன்னீங்க, அதனால தான் நான் கொடுத்தேன் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. ஸோ வந்து அவங்களுக்குள்ள ஒரு உடன்பாடுக்கு வர முடியல. அந்த ஊர் ராஜாட்ட வந்து இந்த வழக்கை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஊரில் அந்த ராஜாட்ட வந்து வழக்கை எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ ராஜா வந்து இந்த மொத்த வழக்கையும் கேட்குறாரு. கேட்டுட்டு இந்த பாட்டி பேரில் தான் குற்றம் இருக்குது, இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே இந்த பாட்டி வந்து இந்த மூணு பேருக்கு அந்த மொத்த காசுகளையும் திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு வந்து தீர்ப்பு வழங்கிடுறாரு. பாட்டிக்கு வந்து ரொம்ப வருத்தமாக போயிடுது. அவங்க வந்து அழுதுகிட்டே வீட்டுக்கு நடந்து வர்றாங்க, புலம்பிகிட்டே வராங்க. என்னென்னா மொத்த சொத்தையும் விற்றாலும் நான் இன்னொரு
ஒரு ஜென்மம் பூரா உழைச்சாலும் அவ்வளோ காசு என்னால் சம்பாதிக்க முடியாது அப்படின்னு புலம்பிகிட்டே அழுதுட்டு நடந்துட்டு வராங்க. அழுதுட்டு வரும்போது அங்கே ஒரு பையன் வந்து நின்றுட்டுருக்குறான். அவன் வந்து இந்த பாட்டியை பார்த்து கேட்குறான், பாட்டி ஏன் அழுறீங்க அப்படின்னு கேட்குறான். இந்த பாட்டி சொல்கிறாங்க, பாட்டி நடந்தது பூரா சொல்கிறாங்க. பையன் வந்து சரி வாங்க நான் உங்களுக்கு வந்து நீதி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போய் காவலாளிகள் வந்து திரும்ப உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. சின்ன பையனும் பாட்டியும் வந்துருக்குறாங்க. ஏற்கனவே நீதி வழங்கியாச்சுன்னா நீங்கள் போகலாம் பாட்டின்னு சொல்கிறாங்க. உடனே பையன் கோவத்தில் என்ன சொல்கிறான் அப்படின்னா, உங்கள் அரசர் கொடுத்த நீதி வந்து தப்பு, அவர் வந்து ரொம்ப நல்ல நீதிமான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இன்றைக்கி தவறான நீதியை வழங்கிட்டார் அப்படின்னு கடுமையாக வந்து ஒரு வார்த்தை சொல்கிறான். உடனே காவலாளிகளுக்கு பயங்கரமாக கோபம் வருது. அரசர்கிட்ட போய் சொல்கிறாங்க, அப்படியா சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் வந்து ரெண்டு பேர்த்தையும் உள்ளே கூப்பிட்றாங்க. அரசர்கிட்டையும் அதே விஷயத்த சொல்கிறான், நீங்கள் வந்து இன்றைக்கி தவறான நீதி வழங்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே இவன் சின்ன பையனாக இருக்கிறான், 10 வயசு தான் இருக்குது, இவனை என்ன பண்ணுறதுன்னு ராஜா வந்து யோசிக்கிறாரு. சரி நீயாக இருந்தால் என்ன நீதி வழங்குவ சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. வழக்கை விசாரிக்கிறான், முதல்லேருந்தே விசாரிக்கிறான். ஸோ வந்து திருடர்கள் வந்து அவங்க நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க, பாட்டியும் நடந்தது சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவன் வந்து ஒரு கேள்வி கேட்குறான், இப்போ பாட்டி வந்து என்ன வாக்கு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்குறான். 4 திருடர்களும் வந்தால் காசு கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்தாங்கன்னு ஒரு திருடன் சொல்கிறான். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டோன்னே, ஒருத்தர் போய் கேட்கும்போது பானையை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். இவன் வந்து பேச ஆரம்பிக்கிறான், எல்லா மொத்த கதையும் கேட்டுட்டு இவன் வந்து பேச ஆரம்பிக்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீங்கள் 4 பேரும் திரும்ப சேர்ந்து வாங்க, இந்த பாட்டி வந்து உங்களுக்குள்ள பொற்காசுகளை திரும்ப கொடுப்பாங்க அப்படின்னு நீதி சொல்கிறான். இந்த 3 பேருக்கும் காசு கிடைக்காமல் போயிடுது, வருத்தத்தோடு கிளம்பி போகிறாங்க. பாட்டிக்கு நீதி கிடைச்சது ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட வந்து நன்றி சொல்கிறாங்க. இந்த ராஜா வந்து இனிமேல் ராஜா வந்து இந்த நீதி சரியான நீதி அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. அதனால் வந்து இனிமேல் வர வழக்குகளுக்கு நீயே வந்து நீதி வழங்கு அப்படின்னு சொல்லி, இது தாங்க என்னையோட கதை. இதிலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ 1 நிமிஷம் பாஸ் பண்ணுங்கள், கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா, 2 விஷயம் தோணுச்சு. ஒன்று வந்து தவறான வழியில் சம்பாதித்த சொத்து தவறாகவே போயிடுச்சு அப்படின்னு புரிஞ்சுது. இன்னொன்று வந்து பாட்டி மாதிரி நேர்மையாக நடக்கிறவங்களுக்கு சில சமயங்களில் துன்பம் வரும், ஆனால் கடைசியில் வந்து கரெக்டான நீதி கிடைக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுது. இந்த 2 விஷயம் எனக்கு புரிஞ்சுது. ஓகே, இப்போ நேற்று விடுகதையோட பதிலுக்கு போகலாம். நேற்று விடுகதையோட பதில் உளுந்து. இதை வந்து ராஜலக்ஷ்மிங்கிறவங்க கரெக்டாக சொல்லியிருக்காங்க, வாழ்த்துக்கள் ராஜலக்ஷ்மி. இன்னையோட விடுகதை என்ன அப்படின்னா, யாரும் செய்யாத கதவு தானே திறக்கும் தானே மூடும், அது என்ன? இதுதான் இன்னையோட விடுகதை. ஓகே, திரும்ப நாளைக்கு ஒரு நல்ல கதையோடு நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்.